வணக்கம். இன்னைக்கு சத்து மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, கம்பு, திணை, உளுந்து, கேழ்வரகு, சம்பா கோதுமை, சிவப்பரிசி, பச்சை பயிறு. இப்போ இந்த பொருட்களோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி இதய நோய், சர்க்கரை, கேன்சர் வராமல் தடுக்கும், வெயிட் குறைக்கவும், ஒபிசிட்டிக்கும் நல்லது, கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் குறைக்கும், சுகருக்கு, டைஜஷனுக்கு, வெயிட் லாஸ்க்கு நல்லது, எலும்பு வலிமையாகும். கருப்பு உளுந்து டைஜஷன், ஹார்ட், சுகருக்கு நல்லது, மெட்டபாலிசம் அதிகரிக்கும், நரம்பு எலும்பு வலிமையாகும். மாப்பிள்ளை சம்பா டைஜஷன், கொலஸ்ட்ரால், சுகருக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், கிட்னி வலிமையாக்கும். பச்சை பயிறு வெயிட் குறைக்க, லோ பிபிக்கு, சுகர், டைஜஷனுக்கு நல்லது, பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும், சதப்பிடிப்புக்கு நல்லது. சிவப்பு அரிசி ஹை பிபி, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஆஸ்துமா, எலும்புக்கு நல்லது, இதய கோளாறு வராமல் தடுக்கும். சம்பா கோதுமை வெயிட் குறைக்க, ஹை பிபி, மலச்சிக்கல், டைஜஷனுக்கு நல்லது, இதய நோய், மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும். திணை இதயம், நரம்புக்கு நல்லது, இன்சுலின், கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும், டயபிட்டிஸ்க்கு நல்லது, சதை எலும்பு வலிமையாகும். கம்பு இதயம் சம்பந்தமான நோய், அனீமியா, பித்தப்பைக்கல், கேன்சர் வராமல் தடுக்கும், மலச்சிக்கலுக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். ஒரு கடாயில் நம்ம முன்னாடி கொடுத்துருக்கிற தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக சூடானா போதும். ஏன் வறுக்கிறோன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும், பூச்சி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் வறுக்கிறது. வறுத்து எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும், அப்போ தான் நமத்து போகாமல் இருக்கும். காய வச்ச பொருட்களை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் சத்துமாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி அளவு எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி விழாமல் நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரம் சூடானோன்னே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சத்து மாவை அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். சத்து மாவை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். சத்து மாவு நல்லா கொதிச்சோன்னே தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரை போட்டு கொதிக்க விடணும். மாவு நல்லா வெந்து வந்தோடனே கஞ்சியில் கால் டம்ளர் பால் ஊற்றலாம். பால் வந்து ஆப்ஷனல் தான், பால் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், இல்லைனா சும்மாவே இந்த கஞ்சியை அப்படியே குடிக்கலாம். சத்துமாவு கஞ்சி தயாராகிடுச்சு. நன்றி, வணக்கம்.